இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கங்க, இன்னும் ஒரு நாள் கூட குறைச்சிடுங்க, ஆனால் திருவிழா நடக்கணும், எங்களுக்கு முறையாக நடக்கணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க எதுக்குமே செவி சாய்க்கலை, எங்களை அலக்கழிக்கிறாங்க, எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, காவல்துறை வச்சு எங்கள் கூட்டத்துக்கு வர்ற ஆட்கள்லாம் ஓட ஓட விரட்டுறாங்க, கன் ரெண்டு துப்பாக்கி ஏந்த போலீஸ் வருது, அங்கங்கே பிரச்சனைக்கு வரமாட்டுக்கு துப்பாக்கி ஏந்த போலீஸ் இளைஞர்களை மிரட்டுறதுக்கு உனக்கு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை கலைச்சி இந்த மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்க. இந்துக்களுக்கு இது வந்து பெரிய ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை. இந்துக்களும் இந்த அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக நம்ம இருக்கோம். இதே நிலைமை நீடிச்சுன்னா நம்ம சந்ததிகளுக்கு நம்மள்ட பின்ன ஏற்பட்ட சந்தேகத்தினருக்கு பலத்த பெருத்த அவமானம் ஏமாற்றம் எல்லாம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இதை ஒட்டுமொத்த இந்துக்களும் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும், எப்பவுமே பிளான் போடணும். நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டிருக்கோம், பாதி பேர் வர்றதில்லை, நக்கல் நயாண்டி பண்ணிக்கிட்டு இருக்குது, எனக்கு கொஞ்ச நாளில் என்ன ஆகப்போத்தில்லை. முஸ்லீம்கள்லாம் சொல்கிறாங்க நான் 10 பொண்டாட்டி கட்டுவேன், ஒரு பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை, இப்போவே நாங்கள் 25% வந்துடும், 50% தான் உங்களை ஓட ஓட வரட்டுவோன்றான். எதுவுமே புரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆட்கள் மெஜாரிட்டின்றீங்க, ஆனால் மைனாரிட்டியோட கேவலமான நிலைமையில் நம்ம இங்கே நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் உண்மையில் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல, அவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கும். இந்த இந்துக்களுக்கு இவ்வளோ அநீதி நடக்குது. ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒருத்தரும் வர்றதில்லை, போராடுறதில்லை, வந்தாலும் காவல்துறை அனுமதிக்கிறதில்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் ஒரு நல்லதாக நடக்கணும். நாங்களே நிறைய இந்து அமைப்பெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் வந்து மனித சங்கிலி போராட்டம் அதுக்காவது கொஞ்சம் அனுமதி வாங்கி, அதாவது இங்கேருந்து திருச்செந்தூர் வரையில் ஒரு மனித சங்கிலி நடத்தி காட்டணுங்கிற ஒரு பேராவலில் இருக்கோம். இதுக்கு எந்த எல்லா ஊடகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஒன்று சேனல் மாதிரி தைரியமாக போடணும், பாதி பேர் போடுறதில்லை. அன்றைக்கி கூட ஆர்டிஓ மீட்டிங் நடத்துகிறாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு தசராவை கண்டிப்பாக உங்களுக்கு அனுமதி கொடுப்போம்னு எங்களை ஏமாத்துறாங்களே தவிர எங்களை எப்படியாவது தசை திருப்பணும், தசரா நடத்த விடக்கூடாது, அதுக்கு வந்து நல்ல காரணமே கிடையாது. இந்த வாட்டி வந்து போன வாட்டி கொரோனா இருந்துச்சு நடத்துகிறோம், இந்த வாட்டி கொரோனா இல்லை ஆனால் நடத்த முடியலன்னா எவ்வளோ பெரிய திட்டமிட்ட சதி. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு தாங்க முடியல. உண்மையான இந்துக்கள் உண்மையான முத்தாரம்மன் பக்தர்களுக்கு மிகவும் பெரிய மனவளத்தலா இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். அந்த அம்பனே வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தா தான் நடக்கும். இந்த ஆட்சியாளருக்கு ஒரு தகுந்த பாடம் கற்பிக்கணும். இது மேலும் மேலும் இந்த மாதிரி இந்துக்களுக்குள்ள அநீதியை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். இது வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் தலைவர் பேசுவார், எங்கள் சங்க தலைவர் ராஜானுக்கோ பேசுவாங்க,